எனக்கு வரலாறு தெரியாம நான் பிறந்தது தண்டைப்பட்டு நான் கேட்டானே வந்தேன் வெட்டி பேசிட்டு போக ஒரு வருஷம் கழிச்சு தொடர்ந்து பாருங்க நடந்த நிகழ்வு ஏதாவது நாங்களே ஒரு சின்ன வயசுல ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்துருக்காங்க அவ்வளோ ஆவியாக கிடந்துருக்கு அப்படி என்னதான் சக்தி இருக்கு இந்த கோவில் சக்தி வந்துகிட்டு போயிட்டு கழுவுன்னு தெரியும் தவறு இருந்தால் தண்டனை கிடைக்கும் துச்சமாக தண்டனை கிடைக்கும் பெரியசாமி பயணபெருமா அனந்தம்மா ஆதிசாமி திருப்பள்ளி ஆழ்வார் பெரிய பெரிய டம்மங்க சட்டி சட்டி கோயில் சக்தி வந்துகிட்டு போயிட்டு கழுவுனு தெரியும் தவறு இருந்தால் தண்டனை கிடைக்கும் அவ்வளோ துச்சமாக தண்டனை கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க சிறுவயதுலேருந்தே பார்த்துருக்கீங்க ஆமாம் அப்படி ஏதாவது நடந்த நிகழ்வு ஏதாவது சொல்கிறீங்க நாங்களே ஒரு சின்ன வயசில் ஒரு ஆட்டுக்குட்டியை பண்ணி போட்ட குட்டி பிடிச்சி பெரியா கேட்டி வந்து வரது நாங்கள் பிடிச்சி விரட்டி 13 பேர் பிடிச்சி அவ்வளோ பேர் இந்த பெரிய தண்டனை பண்ணேன் அவ்வளோ பேர் ஆனால் தவறு தவறு செஞ்சால் தண்டனை நிச்சயமாக தண்டனை இருக்குது அந்த பேர் நெருப்பு சாப்பாடே அந்த காலத்துல பகடை சோறு பங்கியிருக்காங்க ஒருத்தரும் மாட்டான்ட்டு இருக்காங்க வெட்டி பேசியிருக்காங்க சாமிகிட்ட உதவி கேட்டிருக்கான் உடவு கேட்டேன்னா வெட்டி பேசிட்டு போக ஒரு வருஷம் கழிச்சு தொடர்ந்து பாருங்க உள்ள பாய விரிச்சு கிடங்கு தோண்டி பாய விரிச்சு உள்ளே தட்டி மூடி வச்சுட்டான் ஒரு வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்துருக்காங்க அவரோட ஆவியாக கிடந்துருக்கு அப்படிதான் எல்லோரும் வாங்கியிருக்காங்க ஆனால் எப்போ இப்போ அந்த காலத்தில் பெரியா கதை பேரம் போட்ட காலத்தில் நடந்த கதை நடந்த கதை அப்படின்னா எல்லா ஜாதியும் வராங்க எல்லோரும் வராங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் சாப்பிடாங்க யாருக்கும் எந்த ஜாதி கிட்ட கிடையாது வேற்றுமே கிடையாது எந்த ஜாதி முக்கியமான சுவாமி உள்ள இருக்கிற மூலவர் யார் மூலவர் பார்த்தா சக்தி தான் பெரிய பிராட்டி சாமி தான் பெரிய சுவாமி தான் பெரிய பிராட்டி பெரிய பிராட்டி பெரிய பிராட்டிங்கிறது எப்படி பேர் வந்தது பெரிய பிராட்டியும் தெரியல அதான் சக்தி சக்தி அதை வச்சு தான் தெரியல பெரியசாமி அது ஒரு நாய்க்கறி தான் இது வச்சுருக்காரு உருவாக்கியிருக்காரு அதை வச்சு அதுக்கு உருவாக்கணும்னா இல்லையா எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலாக வந்துருக்கு பெரிய பிராட்டி தான் சக்தி ஆமாம் அதான் சக்தி சக்தி பூஜை நடக்கு யாருமே தெரியாது பொம்பளை பூஜைக்காக தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு எல்லா கோயிலும் ஆம்பளை ஆம்பளைக்கு பூஜை வைக்கிறது ஆம்பளை பொம்பையாக்கிட்ட தொட்டு வாங்கி தான் பூஜை வைப்பாங்க மாலை போட்டாலும் சரி பனிக்கூட போட்டாலும் சரி பொம்பையாட்ட தொட்டு வாங்கி தான் தாங்க பொம்புல பூசை வைக்காத தான் இருக்கும் சாமி கூட போகிற ஆளுக்கே தெரியாது எல்லாம் பனிக்கூட போட்டால் எல்லாம் சாமி கூட போகிறாங்க யாருக்குமே தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் எதுக்கு வாங்க தொட்டு வாங்குறாங்க ஓட்டு மாலை இப்போ கழுத்து கூட போடும்போது பொம்பையாட்ட தொட்டு வாங்கி தான் சாப்பிடலாம் இந்த கோயில் மட்டும் எந்த கோயிலும் கிடையாது இந்த கோவிலில் ஆத்தி சாமின்னு இருக்காங்க அவங்கள பற்றி சொன்னேன் ஆத்தி சாமி இல்லையா ஆதிசாமே வருவோம் இல்லையா அது காவல் தெய்வம் இப்போ என்ன சக்தியாலோ இல்லையா சக்தியால வந்ததுதான் அது காவல் தெய்வம் தான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஆதி சாமின்னு சொல்கிறோம் அதுதான் அந்த ஆட்சி பண்ணி கூட போடுறாங்க அந்த வழிபாடு பண்ணிட்டு சுவாமி பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செருப்புகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அந்த கோயில் அந்த கோயில் அந்த செருப்பால் அடிச்சு அந்த கோயில் தான் வேலை வேதினா தடவை எடுத்து சில செருப்பு இருந்தால் காலையில் ஒரு மாதிரி வேறு இருந்தால் செருப்பு போய் வாங்கி போயிடுறேன்னு இந்த கோயில் செருப்பு எடுக்கும் நிறையா நிறைய செருப்பு இருக்குது அது நிறைய பேர் வந்து ஆமாம் செருப்பு வாங்கி போட்டுருக்கு நியமசத்துக்கு எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க கால் ஒரு வியாதி நடக்க முடியல காலில் இருக்கிற வியாதி அல்லது எப்படி ஆ ஆமாம் சேர்ந்து கோயில் செருப்பு வாங்கி போடுறேன் சரியாக நம்பிக்கை ஆமாம் கோயிலுக்கு போயிட்டா இந்த கால் வீங்கி இருந்தால் போட்டு தடி வாங்கி வச்சுருந்தேன் என்ன ஏறுவாங்க அதுவும் அங்கே இருக்கும்ல ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு சக்தி ஆடுவேன் இந்த செட்டியாபுரத்தில் இந்த கோவில் தான் முக்கியமான கோவிலாக இருக்கா இப்படி ஐந்து வீட்டு சுவாமி தானா செட்டியாபுரத்தில் முக்கியமான கோவில் பார்த்தா சிவன் கோவில் தான் சிவன் கோவில் தான் ஆமாம் சிவன் இல்லை அது சிவன் இல்லைன்னா சக்தி நல்லா இருக்கு இல்லையா இது சிவன் சக்தி எங்கே இருக்கும் அந்த கோயிலே சக்தி தான்
சத்திய வீதம் கோயில் பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டி பொம்பளை பூசாய்க்காக தான் அர்த்தம். அங்கே எல்லாத்தையும் தொட்டு தான் வாங்க, பண்ணியோட போட்டாலும் அம்மாளுக்குன்னு கொடுத்துருவாங்க. புரிஞ்சு பண்ணும் போட ஆளுக்கு அது புரியாது. பொதுவாகவே குலதெய்வங்களை தேடி வருவாங்க, பட் இந்த குலதெய்வமே இங்கே குலதெய்வம் ஒளி விழாக்கள் குலதெய்வமாக இருக்கு. குலதெய்வங்களை தேடி வராங்க ஊருக்கு. ஆமாம், ஊர் அதான் அது வெளி விழாக்கள். அது இங்கே நீங்கள் இருக்கீங்க. குலதெய்வம் இது எங்களுக்கு சிவன் கோயில் சிவன் கோயில் தான் எங்களுக்கு சிவன் கோயில். ஆனால் இங்கே ஐந்து வீட்டு சுவாமி இப்போ குலதெய்வம் உள்ளவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு. அது நான் குலதெய்வம் சொல்ல முடியல, எங்கள் கோயில் தான், எங்கள் கண்ட்ரோல்லாம் இருக்கு. சர்க்கார் நடக்க இங்கே கண்ட்ரோலாம் இருக்கு. உங்கள் கோயில் தான்? ஆமாம் ஆமாம். சரி, அந்த கோயில் சொத்து கிடையாது, எல்லாம் அந்த கோயில் தான் சொத்து. சரி சரி சரி. வாராக மக்கள் நினைப்பாங்க அந்த கோயில் நிறைய சொத்து இருக்கு, மக்கள் போடுற உண்டியல் தான் இருக்குது. ஏகப்பட்ட சொத்து சிவன் கோயிலுக்கு எங்கள் காலத்தில் எழுதிட்டு அந்த காலத்தில் எந்த ஊரே எங்கள் ஊரே தான் இதே ஊர். ஆமாம், எங்கள் எங்கள் பேரம் போட்ட காலத்துலேருந்து இதே ஊர் தான். சிட்டியாக இருக்கிறது வியாபாரி தெரிஞ்சு, வியாபாரி தசலமாக இருந்தது. அதான் செட்டி, அதான் செட்டியாக பற்றி நினைச்சிருக்கான். ஆமாம், செட்டியாருன்னா ஒரு வியாபாரி சாரமா அது பெரிய கொடுக்குறாங்க இல்லையா, நமக்கு போய் புரியாது. செட்டியாக இருக்கும்போது வியாபாரியம், அதான் செட்டியாக பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த செட்டியை பற்றி? நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது விவசாயம். உப்பு தண்ணி எங்கள் ஏரியா முழுவதும் உப்பு தண்ணி. உப்பு தண்ணினால பாதிப்பு வராதா? விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லையா? ரொம்ப பாதிப்பு, பிடிக்காத ஆகாது. விவசாயம் சுமாராக வரும், சுமாராக வரும். குழந்த தண்ணி வந்து மாறினா மாறினபடி. மழை வரல, இங்கே மழை அதிகமாக இல்லை, பிரதம் மழை பெய்யுது இங்கே. மழை ஏது காட்டு மழை தண்ணி திறந்து விடணும். நாங்கள் தென்னை மரம் வச்சுக்கோம், முருங்கை போட்டிருக்கோம். இந்த முருங்கை மரம் இதுக்கெல்லாம் வந்து இந்த உப்பு தண்ணி வருவாரு ஒன்றாகும். பயிருக்கு தான் ஆகாது? பயிருக்கு தான் ஆகாது. சின்ன பயிர் ஒன்றா பயிர் ஆகாது. அரிசி அதான், அரிசி அதான், நெல்லு அது அவராக அதாவது காய்கறி சின்ன பயிரில் ஆகாது. இந்த கத்திரி மலை செடி இதற்கெல்லாம் ஆகாது. ஐந்து வீட்டு சுவாமியை பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் விவசாயத்தை பற்றி சொன்னீங்க. செட்டியாபத்தோடைய காரணம் செட்டியார் இருந்ததுனால செட்டியா? ஆமாம், அந்த காலம் செட்டியார்னா வியாபாரியம். சரி சரி, அதுதான் இருந்துருக்கு. ரொம்ப நன்றி, சந்திப்போம். எனக்கு வரலாறு தெரியாமல் நான் பட்டினது தண்டைப்பட்டு நான் கேட்டானே வந்தேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் வந்து அத்தைக்கு மாமன் வந்தாட்டிக்கே கூதா இருப்போம்மா, கூதா அங்கே ஒத்து இருக்காது. ஆனால் அதெல்லாம் விசாரிக்க வந்தப்பு நான் சாமியை கும்பிடுவோமே தவிர நான் எதுவுமே விசாரிக்க மாட்டேன். நான் எதுவுமே உள்ள விசாரிக்கிறதே இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சொல்லி உண்டு. கோவை ஐயோ சாமி என்ன இருக்கு? சிவன் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில். ஆமாம் ஆமாம், நீ இங்கே வந்தா வாங்க. என்னையா அம்மங்கடைக்கு ஆவணி மாதம் அம்மங்கடை? ஆமாம்.